வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற கதை பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு மனதை தொடக்கூடிய ஒரு கதை தான். இந்த கதையை நீங்கள் முழுசாக பாருங்கள். ஒரு அப்பா வந்து நல்ல வேலையில் இருக்காரு. சில காரணங்களால் அவருக்கு அந்த வேலை போயிருது. வேலை இல்லாமல் இருக்கிறாரு. இப்போது இந்த நேரத்தில் கிறிஸ்மஸ் சீசன் வந்துட்டு இருக்கு. அவர் கையில் காசு இல்லை, புது துணி அந்த மாதிரி எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாது. அவருக்கு ஒரு அழகான சின்ன பெண் பிள்ளை, அவளுக்கு எதுவுமே அவரால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னா அவர் கையில் சுத்தமாக காசு இல்லாத நேரம். இந்த நேரத்தில் அடுத்த நாள் கிறிஸ்மஸ்ஸு. முந்தின நாள் ராத்திரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சின்ன மகள் என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன டப்பா எடுத்து அவர் வீட்டிலேருந்து ஒரு கோல்டன் ராப்பை வச்சு ராப் பண்ணுறான். அவங்க அப்பா வந்து ரொம்ப கோபமாக திட்டுறாரு. என்ன ஒரு சின்ன டப்பாவை போய் நீ கோல்டன் ராப்பை சுற்றி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கெல்லாம் காசோட வேல்யூ தெரியுமா? சம்பாரிச்சா தானே உனக்கெல்லாம் தெரியும். காசு இல்லாத நேரத்தில் இப்படி வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப திட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா தூங்கி எழுந்திருக்கிறாரு. தூங்கி தெரிக்கும்போது அந்த அன்பு மகள் எடுத்துட்டு போய் அந்த டப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறா. அவங்க அப்பா என்னமோ கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா காலி டப்பா. ரொம்ப கோவம் வந்துருச்சு அவருக்கு. உனக்கெல்லாம் அறிவு இல்லையா? கோல்டன் டப்பா தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ற காசு இல்லாத நேரத்துல நம்ம கிட்டே ஒண்ணும் இல்லை, நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இந்த நேரத்துல வந்து நீ ஒரு காலி டப்பா வேணா கொடுத்து நீ வெறுப்பேத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை தூக்கி வீசிடுறாரு கோவத்துல. அந்த பொண்ணு ரொம்ப மனசு உடஞ்சு அழுகிறா. சின்ன பொண்ணுதான், அழுகிறா. அப்ப எனக்கு வந்து உங்ககிட்ட கிஃப்டா கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா என்கிட்ட ஒன்னே ஒண்ணு மாத்திரம் இருந்துச்சு, அதான் அந்த டப்பா நிறைய நினைச்சு உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறா. அது என்ன உங்க அப்பாவுக்கு புரியல. அப்பதான் சொல்றா, அப்பா அந்த டப்பா ஃபுல்லா என்னுடைய முத்தங்களால நான் நினைச்சு உங்களுக்கு கொடுத்தேன்ப்பா, நான் உங்களை அவ்வளவா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டான அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மனசு தாங்கல, ரொம்ப அழுகிறாரு. மகளே நான் மன்னிச்சு, உன்னுடைய அன்பை நான் புரியாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது மன்னிப்புக்காக மன்றாடுறான். அந்த பொண்ணு மன்னிச்சிடுறான். கொஞ்ச நாள் இப்படியே போகுது. ஒரு சிறிய விபத்துல அந்த மகள் இறந்து போயிடுறான். அப்போ அப்பா என்ன பண்றாருன்னா ரொம்ப வேதனையில் இருக்கிறாரு. அந்த மகள் கொடுத்த அந்த கிஃப்ட் பாக்ஸ தன்னோட தலைமாட்டிலேயே எப்பவுமே வச்சிருப்பாரு. அவருக்கு எப்பெல்லாம் ரொம்ப மனசுடையதோ, எப்பெல்லாம் ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றாரோ அப்ப என்ன பண்ணுவாருன்னா அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்துக்குவார். ஏன்னா தன்னுடைய மகள் தன்னுடைய முத்தங்களால் அந்த டப்பா நிறைய நிறைச்சு தன்னுடைய தகப்பனாரு கொடுத்துருக்கிற அந்த டப்பா. இதே மாதிரிதான் அந்த பல நேரங்கள்ல உண்மையான அன்பை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. சில பேர் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ஒருவேளை ஃபேமிலியா இருக்கலாம். அவங்க வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கும், நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க, நிறைய எக்ஸ்பென்சிவான நிறைய ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். ஏதோ ஒரு இவெண்ட்டுக்கோ இல்ல நம்ம பர்த்டேக்கோ எது வேணா கொடுக்கலாம். அப்படிப்பட்ட மக்கள் தான் நம்மளால உண்மையாலுமே அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ப்ரெஷியஸா நினைப்போம். ஆனா சிலர் உண்மையாலுமே நம்மள நேசிப்பாங்க, உண்மையாலுமே நம்ம மேல அன்பு பாராட்டுவாங்க, ஆனா அவங்க கிட்ட கொடுக்கறக்கு ஒண்ணுமே இருக்காது. உதாரணமாக அந்த மகளை குறிச்ச நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனா நம்ம அந்த கொடுக்கக்கூடிய மக்களை மட்டுமே நம்ம வந்து ரொம்ப மரியாதைக்குரியவர்களா நம்ம பார்ப்போம். ஒண்ணுமே இல்லாதவங்க ஆனா நம்மளால அன்பு வச்சிருப்பாங்க, அவங்களை நம்ம அற்பமா எண்ணுவோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னாங்க, இந்த உலகத்திலே வச்சு ரொம்ப பயங்கரமான ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட் எதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை பார்த்தோம்னா அது அன்பு தான். ஆகவே நாமளும் அந்த விலையேற பெற்ற கிஃப்டாகி அந்த அன்பை எல்லாத்துக்கும் காட்டுற கடனாளிகளா இருக்கிறோம். யாரையும் நம்ம அற்பமாக எண்ணாம எல்லாருக்கும் அன்பு காட்டும்படியாகவும் மற்றவர்கள் நமக்கு காட்டக்கூடிய அந்த உண்மையான அன்பை புரிந்து கொண்டவர்களாக நம்ம வாழறதுக்கு நம்ம முயற்சிப்போம். இந்த கதையை பார்த்து உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். காட் பிளெஸ் யூ. நன்றி.